நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக வன்னித்தீந்தில் மாவட்டத்தில் ஜனநாயக தேசிய கூட்டணி தாக்கல் செய்த வேட்புமனு பத்திரத்தை நிராகரிப்பதற்கு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி மேற்கொண்ட தீர்மானத்தை வலுவிச்சதாக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த கட்சியைச் சேர்ந்த மூவரினால் சட்டத்தரணி சனத் விஜயவர்தனவின் ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள், வன்னி மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி உள்ளிட்ட சிலர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாம் வன்னி மாவட்டத்திற்காக அந்த மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு வேட்புமனு பத்திரத்தை கையளித்ததாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த வேட்புமனு பத்திரம் முறையாக முன்வைக்கப்படவில்லை என குறிப்பிட்டு அதனை ஏற்றுக்கொள்வதை அவர் நிராகரித்ததாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆவணங்களும் முறையாக முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் தமது வேட்புமனு பத்திரம் அவ்வாறு நிராகரிக்கப்பட்டமை சட்டத்திற்கு முரணானது என்பதால் அந்த தீர்மானத்தை வலுவிற்றதாக்கும் எழுத்தாணை மனு ஒன்று பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் கோரியுள்ளனர். அத்துடன் மனு மீதான விசாரணைகள் நிறைவடையும் வரை வன்னி மாவட்டத்திற்காக நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள வாக்கெடுப்பை இடைநிறுத்தும் இடைக்கால தடை உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் தமது மனுவில் கோரியுள்ளனா்.